ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் டே 3க்கான கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் தான். ஸோ இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ், கலைஞர் நூற்றாண்டு நூலகம். ஸோ இதை பற்றின கீ பாயிண்ட்டை மட்டும் நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து பிடிஎஃப் லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்னும் ஸ்பீக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, இது எங்கே அமைச்சிருக்காங்க அப்படின்னா, மதுரை மாவட்டம். ஸோ மதுரை என்னைக்கு இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா, ஜூலை திறப்பு விழா பார்த்தீங்கன்னா ஜூலை 15. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து, மொத்தம் 7 தலங்களை கொண்டது. ஸோ இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக எந்த தலம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா, 5வது தலம் எண்ம நூலகம். ஸோ மற்ற தளத்தை பற்றி ஒவ்வொரு இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது 5th ஃப்ளோர் தான் வந்து எண்மத்தலம், சாரி எண்ம நூலகமாக இருக்குது, டிஜிட்டல் லைப்ரரியாக இருக்குது, மொத்தம் 7 தலங்களை கொண்டது. ஸோ அப்புறமா என்னென்ன புத்தகங்கள் இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. கீழடி சார்ந்த புகைப்படங்கள், அடுத்து பாரம்பரிய கலைகளை விளக்கும் புகைப்படம், என்ன சிற்பம்னா ஜல்லிக்கட்டு சிற்பம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் பாயிண்ட் தான், இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டியது இதுக்கு முன்னாடி சொன்னதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இந்த இது, புனிதமுற்று மக்கள் புதுவா வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் அப்படின்னு யார் சொன்னார்னா, பாவேந்தர் பாரதிதாசன். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தர வேண்டும் அப்படின்னு சொன்னது பேரறிஞர் அண்ணா. இது புக்கிலே கொடுத்துருப்பாங்க, தமிழ் புக்கில். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து, போட்டித் தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு இது பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய ஃபெசிலிட்டி ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ தலங்களில் வந்து ஒவ்வொரு தலங்களும் என்ன, அதில் வந்து முதல் தலம் பார்த்திங்கன்னா கலைஞர் மு. கருணாநிதியின் படைப்புகள், அதுக்கப்புறமா மற்ற அறிஞர்கள் எழுதிய நூல்கள்லாம் இருக்கும். இவை தவிர குழந்தைகள் அரங்கம், அறிவியல் உபகரணம், செய்தித்தாள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 2வது தளத்தில் வந்து தமிழ் இலக்கியங்கள், 3வதில் வந்து ஆங்கில நூல்கள். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். ஸோ அதர் இன்ஃபர்மேஷன் வந்து அவேர்னஸ் பர்பஸ்க்காக தெரிஞ்சுக்கணுன்னா ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த பிளேஸு, அதுக்கப்புறமா என்றைக்கு இனாக்ரேட் பண்ணாங்க, என்றைக்கு திறப்பு விழா இது பண்ணாங்க, அடுத்து வந்து எத்தனை தளங்கள் இருக்குது, மெயினாக உள்ள தளங்கள், இப்போ எண்ம நூலகம்னால் எந்த தளத்தில் இருக்குது, நூலகம் சார்ந்து சொல்லப்பட்ட அறிஞர்களோட கூற்று. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.